ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு செட் ஆகக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட கிளைமேட் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வெயில் தான் இருக்கும் அப்போ நம்மளோட கிளைமேட்டுக்கு செட் ஆகுற மாதிரி நம்ம வந்து ரோஸ் பிளான்ட் வளர்க்கும்போது நம்மளோட மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்போதுமே கொத்து கொத்தா நிறைய பூக்கள் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா எந்த வெரைட்டி வாங்கி வச்சால் நமக்கு பஞ்சு பஞ்சாக பூக்கள் பூக்கும் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ் இந்த ஃபேரி ரோஸ் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா நிறைய மொட்டுகளும் பூவும் இருந்துகிட்டே இருக்கும் இதில் வருஷம் பூரா பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரெட் ரோஸ் இந்த ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் எப்போதுமே வந்து பத்து இருபது பூக்கள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டியில் இதுவும் ஒன்று இது பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாகவே இருக்கும் இந்த ரோஸ் வெரைட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் நிறைய பஞ்சு பஞ்சாக பூக்கள் பூக்கும் அடுத்ததாக நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் இந்த பட்டன் ரோஸில் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஐம்பது டு நூறு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எந்த விதமான கெமிக்கல் உரமும் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் உரம் மட்டுமே கொடுத்து நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற ரோஸ் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாக நிறைய பூக்கள் பூக்க வைக்க முடியும் நம்மளோட வெயில் காலத்துக்கு செட் ஆகிற மாதிரி தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே இதை நம்ம ஷேட்லலாம் தூக்கி வைக்க தேவையில்லை அது பாட்டுக்கு வெயில் இருக்கும் நம்ம தண்ணியும் நம்ம உரமும் கரெக்டாக கொடுத்தாலே போதும் நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா நீர் உரம் யூஸ் பண்ணும்போது இதில் நிறைய மொட்டுகள் வச்சுட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது வந்து பன்னீர் ரோஸ்லேயே வந்து பட்டன் வெரைட்டி இது வந்து அந்த பிங்க் கலர் பட்டன் ரோஸோட கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே பூக்கும் இது ஃபேரி ரோஸோடவே நல்லா பெருசாகவே பூக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பூச்சி தாக்குதல் எப்போதுமே இருக்காது இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக நம்ம கட் பண்ணி விட அது நிறைய பூக்கள் அதில் இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லா கிளைமேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆகி நல்லா வளரக்கூடிய செடி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளான்ட் கிடச்சா நீங்களும் வாங்கி வளருங்க எப்போதுமே உங்கள் தோட்டத்தில் பூக்கள் இருந்துட்டே இருக்கும் அடுத்தது அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நாட் ரோஸ் இந்த நாட் ரோஸ் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் தாமரை பூ சைஸ்க்கு இந்த பூக்கள் பூக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்றோம் பத்து நாளைக்கு ஒரு முறை நம்ம நீம் ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்லாவே வளரக்கூடிய செடி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகி ரொம்ப சூப்பராகவே நிறைய கொத்து கொத்தா நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய செடி நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் தோட்டத்தில் ஷேட்நெட் இல்லாமையும் இந்த ரோஸ் பிளான்ட் எல்லாமே நீங்கள் வளர்க்கலாம் இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருஷம் பூரா கொத்து கொத்தா நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம அதுக்கு கிச்சன் வேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெரைட்டி ரோஸ் பிளான்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த் வந்தே மாத்திரம்